ஏசு ஜீவிக்கிறார் ஏஜி சபையின் விசேஷித்த ஞாயிறு ஆராதனை துணை ஆராதனர் சீரே சூத்திரம் பீடித்து துணை அனுப்ப

be துணை நிற்கிறேன் என்று வரி சோதிர சாத்தானை ஜெயிக்க வெற்றி ஐ நாள் சாத்தானை ஜெயிக்க வெற்றியை நாம் நாள் துணை நிற்பவாறு சொந்திரா துணை நிற்கிறேன் சொல்லுமா நான் உனக்கு பிடித்து நிற்கிறேன் பீடித்து துணையாய் நிற்பவரே வல்லதே மனே சோத்திரம் வாழக்கார பீடித்து துணையாய் நிற்பவரே வல்லதே மனே சோத்திரம்

அருமையான கர்த்துடைய பிள்ளைகளை தொடர்ந்து நாம் ஜபம் பண்ணுவோம் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் சீக்கிரத்தில் கர்த்தர் நம்முடைய எல்லாம் திறக்க உதவி செய்வார் இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் அழிந்து போகும் தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் விடுதலையோடு நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் மகிமை உண்டாட்டும் இப்பொழுதும் ஆண்டோடைய வார்த்தையை நாம் படிப்போம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆதிமத்தின் புஸ்தகம் பதினெட்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ காலகட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் ஆகாத காரியம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்ளையிட நிற்கும் ஆமென் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இந்த இடத்துல தான் அவர் அந்த குமாரன் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த குமாரகனுக்கு பேர்தான் ஈசாக்கு ஆமன் அந்த ஈசாக்கை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் ஆபரகாமுக்கு மிக தெளிவாய் இதை குறித்து சொன்னார் அதியாகமம் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை படித்து பார்த்தீர்களானால் ஆபரகாமுக்கு தேவன் இப்படியாக ஒரு குழந்தையை வாக்கு பண்ணுகிறதை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம் ஆனால் இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் இந்த பதினேழாவது வசனத்தை படியுங்கள் ஆதியாகமும் பதினேழு பதினேழு அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ தொன்னூற்றொன் தொன்னூற்றாறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இறுதியத்திலே சொல்லிக்கொண்டு ஆமாம் அதாவது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அப்பொழுது ஆபிரகாம் என்ன பண்ணாராம் மோங்குப்புற விழுந்து சிரிக்கிறாராம் மோங்குப்புற விழுந்து சிரிக்கிறார் நூறு வயதானவனுக்கு பிள்ளை பிறகுமோ நூறு வயதான தொண்ணூற்றோரு வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கணும் விழுந்து விழுந்து சிரிக்கிறான் என்ன நடக்காதுன்னு நினைக்கிறான் ஈசாக்குன்னு பேருக்கு ஈசாக்குன்னு பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா லாப்டர் நகைப்பு என்ற அர்த்தம் ஏன்னா இந்த குழந்தை பிறக்கும்னு ஆண்டோரி முன்னாடி சொன்னால் அது பிறக்கிறதுக்கு உரிய சூழ்நிலையே கிடையாது அபிரகாமுக்கு வயதாகிட்டு அது அவருடைய மனைவி சாராவுக்கும் வயதாகிவிட்டது தேவன் சாரா இடத்துல தான் சாராளை பற்றி திரும்பி ஆபிரகாமடத்தில் சொன்னதை தான் நாம் இங்கே பதினெட்டாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பதினைந்து வசனங்களை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ஆதி ஆகமத்தில் நீங்கள் அதை வீட்டில் போய் வாசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாது இப்போ பன்னெண்டாம் வசனத்தை படிங்க ஆதியாகமம் பதினெட்டு பன்னிரெண்டு ஆகையால் சாரால் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றார் ஆமா எனக்கு பிள்ளை பிறக்க முடியுமா என்று சாராளும் நகைக்கிறார் அவரகாமும் நகைக்கிறார் ஆபிரகாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறார் சாராள் என்ன பண்றா அவள் உள்ளத்துல நகைக்கிறாள் இது நடக்குமா என்று உன்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்களும் இப்படி பல காரியங்கள் விசேஷமா குழந்தை இல்லாதவர்கள் ஆண்டவர் இன்றைக்கி உனக்கு ஒரு வாக்குத்தத்தமாக தத்துவமாக இதை கொடுக்குறார் உனக்கு ஒரு குழந்தையை கத்தர் கொடுப்பார் இல்லையிலுவியா இது நடக்குமா நீ நினைக்கிறியா தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் நீ விசுவாசித்தால் அது நடக்கும் இல்லையிலுவியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே ஈசாக்கு பேர் ஆண்டவர் தான் வைக்க சொன்னார் அது என்ன அந்த பே அது ஈசாக்குன்ற பேர் வைக்க சொன்னார் அந்த பேருக்கு அர்த்தம் என்னென்னா லாஃப்டர் லாப்டர்னா நகைக்கு நகைப்பு அபிரகாம் சிரிக்கிறாரு அவருடைய மனைவி சிரிக்கிறாங்க எல்லாம் சிரிக்கிறாங்க தேவன் சொன்ன காரியத்தை குறித்து சிரிக்கிறாங்க என்ன நடக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆமேன் தேவன் ஒன்று சொன்னால் அது நடக்காமல் இருக்காது நல்ல காலம் ஆண்டவர் எங்களை சும்மா விட்டார் நீங்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா சுவிசேஷத்தில் சக லூக்கா சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரத்தில் பதிமூணுல இருந்து இருபது வசனங்களை நீங்க குறித்து கொடுங்க அதிகாரம் பதிமூணுல இருந்து இருபது வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் குறித்து கொண்டீர்களானால் ஒரு தேவ மனுஷன் ஒரு பிரதான ஆசாரியனிடத்துல தேவன் வந்து உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் ஆனால் அப்படி சொல்லும் பொழுது இந்த சகரியா இருபதாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இருபதாவது வசனத்தை படியுங்கள் அதே லூக்கா ஒன்னாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான் ஆகவே தேவன் உனக்கு ஒரு குழந்தை கொடுக்கும் இந்த குழந்தை இப்படி எல்லாம் இருக்கும் என்று விவரமா அவருடைய தூதன் மூலமாக சொல்லி அவர்களுக்கு அந்த செய்தியை சொன்ன பொழுது அப்பொழுது அவர் இது எப்படி ஆகும் என்று ஆண்டவர் நோக்கி கேட்கிறார் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் கர்த்தர் சொல்லி நான் இங்கே வந்து சொல்கிறேன் நான் சொல்கிறத நீ விசுவாசிக்காதபடினால் இந்த காரியம் இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ பேசக்கூடாமல் ஊமையனாக இருப்பா ஏன்னா சிலர் பேசி பேசி காரியத்தை கெடுத்துறாங்க பேசி பேசி சந்தேகத்தை வர பேசி பேசி தேவனுக்கு விரோதமான கிரியைகளை நடப்பிக்கிறார்கள் உன் பேச்சு உனக்கு வர வேண்டிய நன்மைகளை தடுத்து கொண்டிருக்கிறது விசுவாசமான வார்த்தைகளை பேசு கர்த்தர் உனக்கு ஒரு வாக்கு தத்துவம் கொடுத்து விட்டார்னா நிச்சயமா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறும் அதுல சந்தேகமே கிடையாது இஸ்ரேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வரும்படி ஆண்டவர் சொன்னார் எரிகோவை சுற்றி வரும்படி ஆண்டவர் சொன்ன பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா வாய முடிக்கிட்டு சுத்த சொல் ஒருத்தரும் பேச்சும் பேசக்கூடாது ஆறு நாளும் ஒரு பேச்சும் பேசக்கூடாதுன்னு சொன்னார் பேச விட்டுருந்தா என்ன இருக்கும் சுற்றி நடந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேச விட்டுருது அமைதியாக விட்டுருந்தாருன்னா ஆண்டவர் ஒன்றும் பேச பேசக்கூடாதுன்னு சொல்லாமல் விட்டுருந்திருப்பாருனா என்ன நடந்துருக்கும் இவங்க சுற்றி போதே கேட்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை சுத்திரமே இந்த எரிகோ இவ்வளோன்னு நினைக்கிறீங்களா அவர் சொல்வார் இல்லை நானும் அப்படிதான் நினைக்கிறேன் இந்த மோசையை தான் சொல்கிறார் எவ்வளோ பெரிய மதில் எவ்வளோ பெரிய கோட்டை இந்த எரிவ கோட்டை விழுமா என்னவோ மோசையை சொல்கிறார் இப்படி பேசி பேசி அவிஸ்வாசத்துலேயே பேசி அந்த கோட்டை அப்படியே நின்றுருக்கோம் ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் ஆண்டவர் சர்வஞானி ஞானி லே லுயா ஆகவே ஆண்டவர்னு சொல்கிறார் வாய் முடியுது வாய மூடிட்டு சொத்து அல்லே லூயா ஆகவே ஆறு நாளும் சுத்தானாங்க ஏழாவது நாள் ஆண்டு துதிங்க ஆமன் துதிங்கன்னு சொன்னாரு அவர்கள் துதித்து சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த கோட்டை விழுந்தது ஆமேன் அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை செய்கிறவன் ஆகவே அருமையான கருத்துடைய பிள்ளைய வீணான வார்த்தைகள் பேசி உனக்கு வருகிறதான ஆசீர்வாதங்களை தடுத்து விடாதே நிறுத்தி விடாதே சந்தேகப்பட்டு இங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறார் ஆபிரகாம் மனைவி கிட்ட வந்து சொன்ன மனைவி உள்ளத்துல சிரிக்கிறார் ஆண்டர் சொன்னார் லாப்டர்னு பேர் வைந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்கிற பெயர் வை ஈசாக்கு என்றால் லாப்டர் நகைப்பு என்று அர்த்தம் நான் கொடுத்த வசனங்களை எல்லாம் நீங்க வீட்டில் முழுவதுமாக படித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுக்கு இது தெளிவாக புரியும் ஆமென் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆதி ஆகமும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை நாம் படித்தோமானால் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை நாம் படித்தோமானால் இரு ஆதி இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் முதல் வசனத்தை படியுங்கள் கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் ஆபிரகாம் முதிர் இருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாரால் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பேரிட்டான் தேவன் குறித்த காலத்துல எல்லாம் சரியாய் நடக்கும் ஆமேன் நீ எதையுமே அவசரப்படக்கூடாது பொறுமையா இரு தேவன் குறித்த காலத்துல எல்லாம் அற்புதமாய் சரியாய் நடக்கும் கத்தர் சொல்லியிருந்தபடியே நடந்தது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் மேல் குழந்தை பிறந்தது ஆமேன் ஆபிரகாம் சொல்றார் ஈசா இந்த இஸ்மவேல் ஆண்டவரே உமக்கு முன்பாக ஆசீர்வாதம் மாறிக்கிட்டோம் நோ 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 பிறப்பு சாராள் மூலமாக உனக்கு ஒரு குமாரன் பெறுவான் அவனே வாக்கு மகன் அல்லே லூயா ஆமேன் அவனோடுதான் என் உடன்படிக்கை பண்ண போகிறேன் என்று ஆண்டவர் மிக திட்டவட்டமாக சொன்னார் கர்த்தர் கர்த்தர் சொல்லியிருந்தபடியே அங்கே ஈசாக்கு பிறந்தான் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அல்லே லூயா ஸ்தோத்திரம் தேவன் ஒன்று சொன்னான் அது அப்படியே நடக்கும் தைரியமாயிரு அமைதியாயிரு துதித்து இரு ஆமேன் கர்த்தர் உனக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன்னு சொன்னா துதித்து கொண்டு தேங்க்யூ ஜீசஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க போறீங்க ஸ்தோத்திரம் நிலைமையை பார்க்காத சூழ்நிலையை பார்க்காத குழந்தை மாத்திரம் இல்லை உனக்கு ஒரு காரியங்கள் உன் சூழ்நிலைகளில் ஒரு காரியத்தை கர்த்தர் உனக்கு சொல்லியிருப்பார் ஆனால் கர்த்தர் சொன்ன வாக்கு சொல்லிக்கொண்டே இரு ஆமேன் ஆமேன் கர்த்தர் உனக்கு ஒன்று சொன்னா அப்படியே நடக்கும் அதில் மாற்றமே இருக்காது பல வருஷங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்தில் நான் எனக்குரிய எட்டாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை எனக்கு வந்தது தேவனுடைய மனுஷன் டாக்டர் டிஜே தினகர் ஐயா மூலமாக நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஒரு ஓட்டேரியில் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தார் ஒரு மண்டபம் என்று நினைக்கிறேன் அப்பொழுது அவர் பேங்க்கில் ஈரோடலையோ இங்கே பேங்க்கில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் அந்த கூட்டத்துக்கு வந்த பொழுது தேவ வரம் அவர் மூலமாக வல்லமையாக கிரியை செய்தது எல்லாரும் அவர்கிட்ட போய் ஜெவம் பண்ண போனாங்க நானும் போனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வருஷம் அப்போ என் தலைமையில் கை வச்சு அவர் ஜெவம் பண்ணார் அண்டு ஒரு சீக்கிரத்தில் ஊழிய ஊழியக்காரனாகி மாற்றும் என்று ஜெவம் பண்ணார் அப்போ நான் ரட்சிக்கவே படலை அப்போ நான் ரட்சிக்கவே படலை அப்போ ரொம்ப மோசமானவனாக இருந்தேன் அப்போ என் தலைமையில் கை வச்சு சீக்கிரத்தில் நம்முடைய ஊழியக்காரனாக மாற்றணும்னு ஜோம் பண்ணார் நான் ஊழியக்காரனாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வீட்டில் வந்து சொன்னேன் எல்லாரும் உனக்கு என்ன ஜெபம் பண்ணார் உனக்கு என்ன ஜெபம் பண்ணான்னு கேட்டால் பேசிக்கிட்டாங்க அப்புறம் என்ன கேட்டாங்க உனக்கு என்ன ஜெவம் பண்ணார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு சீக்கிரத்தில் நம்முடைய ஊழியக்காரனாக மாற்றணும்னு ஜோம் பண்ணார் அப்படின்னு நான் சொன்ன பொழுது எல்லாரும் சிரித்தாங்க நானும் சிரித்தேன் ஏன்னா இது நடக்காதுன்றது தான் நான் நினச்சேன் ஆமேன் ஒன்று சொன்னா அது அப்படியே நடக்கும் ஆமென் எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துல நான் ரசிக்கப்பட்டேன் அறுபத்தி எட்டாவது எனக்கு தீர்க்க தரிசனம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷத்துல தான் ரசிக்கப்பட்டேன் ஆமென் எப்போ ஊழியக்காரனா வந்தேன் தெரியுமா முழு நேர ஊழியக்காரனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் தொண்ணூற்றி ஆறாவது வருஷத்துல முழு நேரம் ஊழியக்காரனாக வந்தேன் அது வரைக்கும் வேலை செய்துட்டு ஊழியம் செய்துட்டு இருந்தேன் வேலை செய்துக்கிட்டே ஊழியம் செய்துட்டு இருந்தேன் அப்போ தேவன் சொன்ன பொழுது தேவன் சொன்னால் அது அப்படியே நடக்கும் அதில் மாற்றமே இருக்காது எனக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்கும் தேவன் பல வார்த்தைகளை கொடுத்துருப்பார் சூழ்நிலை அப்படி வர்றதுக்கு வாய்ப்பை இல்லாதது போல இருக்கும் சிரிக்காத வீணான வார்த்தைகளை பேசிடாத அமைதியாயிரு கத்தரிப்படி எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார் கத்தரிப்படி எனக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறார் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை நிறைவேறும்னு சொல்லிக்கிட்டே ஆமேன் நான் வேலையில் இருந்த பொழுது பைபிள் காலேஜ் போய் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் இருந்தது எப்படி நான் பைபிள் காலேஜ் போய் படிக்க முடியும் எல்லாரையும் விசாரித்தேன் எப்படி பைபிள் காலேஜ் போய் படிக்கிறது அப்போல்லாம் ரொம்ப கரஸ்பாண்டன்ஸ் இருந்த மாதிரி எனக்கு தெரியல அதை பற்றி எனக்கு ஒரு சரியான தெளிவு இல்லை அப்பொழுது அவளை பார்த்து கேட்டபோது மூணு வருஷம் லீவ் போட்டு போகணும் நாங்கள் அப்போ நான் மூணு வருஷம் லீவ் போட்டு போனோன்னா கவர்மெண்டில் எனக்கு எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டேன் கொடுப்பாங்க ஆனால் சேலரி இருக்காதுன்னு சொன்னாங்க அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டே இருந்தேன் எப்படியாவது நான் மூணு வருஷம் போய் பைபிள் காலேஜில் படிக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அற்புதமாக ஆண்டவர் அசம்பிளி ஆஃப் கார்டில் ஒரு அருமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஆகவே டிகேட் தௌசண்ட் என்கிற திட்டம் ஆகவே அதுல புது ஊழியர்களை எழுப்ப வேண்டும் என்று தீர்மானம் புது ஊழியக்காரர் எப்படி எழுப்பணும் பைபிள் காலேஜில் கொஞ்சம் பேர் தான் வராங்க ஒரு ஒரு வருஷம் ஊழியர்காரர்கள் அப்ப புது ஊழியக்காரர்கள் எப்படி கொண்டு வரணும் ஏற்கனவே சபையில் இருக்கிறார்கள் ஆகவே சபையில் இருக்கிற இந்த சேர்ந்த பூத்த விசுவாசிகளை ட்ரெயின் பண்ணுங்க அவங்களுக்கு பைபிள் காலேஜ் அவங்க இருக்கிற இடத்துல எக்ஸ்டென்ஷன் பைபிள் காலேஜ் ஆரம்பிங்க என்று ஸ்தாபனத்தில் ஒரு திட்டத்தை கர்த்தர் தலைவர்களுக்கு கொடுத்தார் அந்த அருமையான திட்டத்தின் மூலமாக கர்த்தர் என்னை அதில் சேர்ந்து கொள்ளவும் அதில் படிக்கவும் எனக்கு உதவி செய்தார் அருமையாய் பைபிள் காலேஜில் படித்தது எனக்கு இன்னும் பயங்கரமான ஒரு சேலஞ்சிங்காக மாறிவிட்டது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டோருக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு சவாலாக அது மாறிவிட்டு ஆண்டோர் ஆண்டோடைய பெரிதான கிருபைனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பைபிள் காலேஜ் முடித்தோம் நைன்டி டூவில் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அற்புதம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நடக்காதுன்னு நினைச்சதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார் ஆமாம் இந்த ஊழியம் இன்றைக்கு இப்படி நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம் என்று சொன்னால் இது வாய்ப்பே இல்லை இது கர்த்தர் உண்டாக்கினார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்பொழுது ஈசாக்கை பற்றி உங்களோடு கூட பேச இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் தேவன் சொல்லியிருந்தபடியே நடந்தது அவசரப்படாதே தேவனுடைய நேரத்தில் அது நடக்கும் இப்படியே தேவன் ஈசாக்கை கொடுத்தார் ஆனால் என்ன நடந்தது சில வருஷங்களுக்கு பிறகு தேவன் ஈசாக்கை கேட்டார் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆதிமத்தில் ஒண்ணிலிருந்து பத்தொன்பதாம் வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து படித்து பார்த்தீர்கள் அந்த கேட்கிறார் எனக்காக அந்த மகனை எனக்கு ஒப்புக்கொடு என்று சொன்னார் ஆமேன் ஈசாக்கு தேவன் இந்த பிள்ளையை வாக்கு பண்ணினார் இந்த பிள்ளையின் மூலமாகத்தான் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னார் இந்த பிள்ளையோடு தான் நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறேன் என்று சொன்னார் பிள்ளையை சற்றும் தயங்காமல் இந்த எடுத்து கொண்டு போய் ஒன்பதாவது வசனத்தை படியுங்கள் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆதி ஆகமும் தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்திற்கு வந்தார்கள் அங்கே ஆப்ரகாம் ஒரு பலிபிடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் மேல் அவனை கிடத்தினான் தெரியாதது தன்னைத்தான் பலி செலுத்துவதற்கு அழைத்து கொண்டு போகிறார் ஆபரகம் என்று ஆனால் அது தெரிந்தவுடனே அவன் எதிர்த்து நிற்கவில்லை அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான் தேவனுக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் பலியாக அர்ப்பணிக்கிறேன் என்று அன்றைக்கு ஈசாக்கு தன்னைத்தானே ஒப்புக்கொடுத்து இது எது கடையாளமாக இருக்கிறது பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதற்கு இருக்கு ஈசாக்கு தெரிய வந்த பொழுது அவன் எதிர்த்து நிற்காமல் அவன் முழுவதுமாக தன்னை தேவனுக்கென்று தேவ சீத்தத்திற்கென்று அர்ப்பணித்தான் என்று நாம் படிக்கிறோம் ரோமருக்கெழுது நிருபம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் படிப்போம் ரோமருக்கெழுது நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுங்கள் இதை தான் உங்ககிட்ட வேண்டிக் கொடுக்கிறேன் இதுதான் நீங்க செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உங்களை பலிப்பிடத்துல ஒப்பு கொடுங்க ஆண்டவரே என்னை முழுவதுமாக உங்களுடைய பலிப்பிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே இனிமே நான் உமக்காக வாழ என்ன ஒப்பு கொடுக்கிறேன் உங்க சித்தத்தை செய்வதற்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவருக்காக சாகிறதுக்கு நம்மளை அழைக்கல ஆண்டவருக்காக வாழறதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்கிறார் அவர் நமக்காக மறித்திருக்கிறார் நீ எனக்காக வாழ என்று சொல்லியிருக்கிறார் அவர் நமக்காக கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் நமக்காக மறித்திருக்கிறார் நீ மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ உன் வாழ்க்கை ஆண்டவருக்கும் ஆண்டோடைய சித்தத்துக்கும் ஒப்புக்கொடு போல நீ உன் வாழ்க்கையை ஆண்டோட கரத்துல முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் இதுதான் நீ செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை உன்னை ஒப்பு கொடு உனக்கென்று எதுவும் இல்லை தேவன் உனக்கு என்ன சொல்கிறார் அதை செய்ய நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று உன் வாழ்க்கை ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடு அடுத்த வசனத்தையும் படியுங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ஆமேன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாதீங்க தேவனுடைய சித்தம் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறு ரூபமாக மருவமாயிட்டே இருங்க ஆமே இந்த உலகத்தில் கத்த நம்ம சபையில் வைத்து நமக்கு அவருடைய போதனைகளை கொடுத்து அவருடைய பிரச்சனத்தில் வைத்து அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து நம்மை மறுபடுத்தி கொண்டே இருக்கிறார் அலை அலைவியா அவர் வரும் பொழுது ஒரு இவை பொழுதில் முழுவதுமாக மருவமாகி அவரோடு கூட எடுத்து கொள்ளப்படுவதற்கு இப்பொழுது இருந்தே ஆயத்தமாக இந்த பிரபஞ்சத்தின் காரியங்களை ஈடுபடாதீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்கள் புத்தியுள்ள ஆராதனை செய்யுங்கள் தேவனுக்கு பிரியமாக வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவனுக்காக வாழத்தான் தேவன் அழைத்திருக்கிறார் அங்கே பலியாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார் ஈசாக்க தேவன் எந்த குழந்தையும் பலி கேட்கிறது இல்லை தேவன் எந்த குழந்தையும் பலி கேட்கிறது இல்லை ஈசாக்க பலியிட ஆண்டவர் விடவே இல்லை அபிரமே பிள்ளை பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே நீ உன் பிள்ளை என்றும் நேச குமாரன் என்றும் பாராமல் அவன் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் எப்போதும் அபரகாம்னு தனியாக கூப்பிடுவார் இப்போ அபிரகாமே அபிரகாமேன்னு சொன்னார் ஆகவே மேல் கையப்போடாது எந்த பிள்ளையும் தொடுவது தேவனுடைய சித்தமல்ல ஆகவே பலிப்பிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டு திரும்பமாக வாழ்வதற்காக அதுக்கு ஒப்பு கொடுக்க வாழ்வதற்காக வாழ்வதற்காக அர்ப்பணித்தவர் தான் இந்த ஈசாக்கு ஈசாக்கு பதிலாக ஒரு ஆடு அங்கே அடிக்கப்பட்டது நமக்காக அடிக்கப்பட்ட தேவன் ஆட்டுக்குட்டி ஆமேன் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி நமக்காக பலியானார் அல்லையிலோயா ஆகவே ஈஷாக்கு பிறப்பது என்பது நம்ப முடியாத நகைப்புக்குரிய ஒரு வாக்கு தத்துவமாக காணப்பட்டது அதே மாதிரி தேவன் சொல்லியிருந்தபடியே ஈஷாக்கு பிறந்தார் தேவன் குறித்த காலத்தில் தேவன் சொல்லியிருந்தபடியே ஈஷாக்கு பிறந்தார் என்று நாம் படிக்கிறோம் இந்த ஈசாக்கை தேவன் பலியாக தேவன் தம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்க கேட்ட பொழுது அவருகாம் சற்றும் மனம் தளராமல் போய் ஈசாக்கை பலிப்பிடத்தில் அர்ப்பணித்தார் ஈசாக்கும் தன்னைத்தானே பலிப்பிடத்துல அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் அருமையான கற்றுடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் நம்மை முழுவதுமாக ஆண்டோடைய பிரசன்னத்துல ஆண்டோடைய சமூகத்துல அர்ப்பணிக்க வேண்டும் இதுதான் ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் இதுவே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் அடுத்ததாக நாம் பார்ப்போமானால் ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் ஆதியாகமும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனம் சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து சாயங்கால வேலையில தியானம் பண்ணும் அனுபவம் உள்ளவன் ஆமேன் அருமையான ஒரு அனுபவம் தியானம் பண்ணுகிறது ரொம்ப முக்கியமானதும் கூட ஆகவே ஈசாக்கு சாயங்கால வேலை வரும்பொழுது தியானம் பண்ண போவான் அது அவருடைய வழக்கமாக இருந்தது ஆகவே சாயங்கால வேளையில் அவன் தியானம் பண்ணான் இது முக்கியமானது யோசுவாவுக்கு ஆண்டு அவர் இப்படித்தான் சொல்கிறார் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் படிப்போமானால் யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் படிங்க நியாயப்பிரமாண பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிற வைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாய் இரவும் பகலும் இந்த நியாயபிரமான புஸ்தகம் கருத்துடைய வார்த்தைகளை என்ன பண்ணும் தியானித்து கொண்டிருப்பாய் அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் ஆகவே யோசுவாவுக்கு சொல்லப்பட்டதான ஆலோசனை இரவும் பகலும் இந்த கற்பனைகளை இந்த நியாய பிரமாணத்தை நீ தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் புத்திமானாயும் நடந்து கொள்வா உன் வழி வாய்க்கணும்னா தியானிக்கணும் இரவும் பகலும் கர்த்தருடைய கற்பனைகளை தியானிக்கிறவனாக நீ காணப்பட வேண்டும் ஆமேன் ரொம்ப முக்கியம் தியானம் சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் ரெண்டு மூன்று வசனங்களை நாம் படிப்போமானால் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அது குறித்து அடுத்த மூணாவது வசனம் கடைசியில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஆமேன் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் கத்துடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசு யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது இங்கே தாபி தன்னுடைய முதலாம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு கத்துடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னா முதல்ல அவருக்கு பிரியமாக இருக்கும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தான் அப்போ தான் உனக்கு தியானம் வரும் நல்லா வா பிரியமாக வாசிக்கணும் இது கடவுள் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் அல்ல லூயா நீங்கள் தூர தேசத்தில் இருக்கிறீங்கன்னு உங்க உங்கள் வீட்டிலேருந்து ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுங்களேன் ஆ உங்கள் வீட்டில் உங்கள் உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ ஒரு லெட்டர் போடுறாங்கன்னு வச்சுங்களேன் அதை வாசிக்காமல் வச்சுருப்பீங்களா ஆ வாசிக்காமல் எனக்கு வேலையாக இருக்குது நம்ம நேரமாக இருக்குது வாசிக்காமல் மூடி வச்சுருப்பீங்களா ஆ சரி அப்போ வேலையில் இருந்தீங்க ஆ டியூட்டியில் இருந்தீங்க வாசிக்க முடியல சரி டியூட்டி முடிஞ்சவொடனே என்ன பண்ணுவீங்க டயர்டாக இருக்குது இப்போ வாசிக்க வேணான்னு முடிச்சிருவீங்களா ஆ வச்சுருவீங்களா சரி டயர்டாக இருக்குது தூங்கிட்டீங்க அடுத்த நாள் எழுப்பினீங்க இல்லை இப்போ கூட எனக்கால் வாசிக்க முடியாது அப்படியே வச்சுருவீங்களா இப்படியே அந்த அந்த லெட்டரு உங்கள் அப்பா அம்மா எழுதி அனுப்புன அந்த லெட்டரை நீங்கள் படிக்காமலே பல வருஷங்களாக வச்சுருப்பீங்களா இன்னும் என்ன பண்ணுவீங்க என்ன வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளி பிரியமாக அந்த லெட்டரை வாசிப்பீங்க அதை மேலான பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு எழுதி போட்ட லெட்டர் தான் இந்த வேத புஸ்தகம் அல்ல நமக்கு எழுதி அனுப்பின லெட்டர் நம்ம கூட பேசுறாரு இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆகவே இதை வாசித்தின்னா தேவன் உனக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார் நல்ல வழியில் உன்னை நடத்துவார் இதை நான் வாசித்த பத்தாது அதில் பிரியமாக இருந்தால் தான் அதை நல்லா வாசிக்க முடியும் அப்போ தான் நீ தியானிக்க முடியும் நீ பைபிளே படிக்காம எத்தனை பேர் காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறீங்க ரொம்ப தப்பு வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்காம ஒரு பிரயோஜனம் இல்லை உன் வாழ்க்கையில் உன் வழி வாய்க்கணும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை என்ன பண்ணணும் நீ தியானமா இருக்கணும் ஈஷாக்கு இந்த அனுபவம் இருந்தது தியானம் பண்ணுகிற அனுபவம் வாலிப பிராயத்தில் அவருக்கு அப்போ கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகிறதுக்கு இது ஒரு வாலிப வயதில் தேவனை தேடுகிறது நல்லது வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான் உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே அவருடைய வசனத்தை நீ நன்றாக படித்து தியானிக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையை காத்து கொள்ள முடியும் அல்லூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆகவே கத்துடைய வார்த்தைகளை பிரியமா இருந்து கத்துடைய வசனங்களை தியானிக்க வேண்டும் அடுத்தது எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தை தியானத்திலிருந்து தியானம் என்கிற தலைப்பில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனம் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு பனிரெண்டு உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் உம்முடைய கிரியைகள் எல்லாம் தியானிப்பேன் கற்பனைகளை தியானிப்பேன் உம்முடைய வார்த்தையை தியானிப்பேன் உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன் கர்த்தருடைய கிரியைகளை பார் கர்த்தரின் வாழ்க்கை செய்தவைகள் எவ்வளவு கர்த்தர் எவ்வளவு அற்புதமாய் ஆசீர்வாதமாக நடத்தினார் அல்லே லூயா அதை பார் அது உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்று சொல்கிறார் இன்னொரு வசனமும் சொல்கிறது நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் உமது வழிகளை கட்டளைகளை தியானித்து வழிகளை கண் உம்முடைய கட்டளைகளை தியானிக்கிறேன் அவருடைய கட்டளைகளை தியானிக்கணும் உம்முடைய கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் அவருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும் இன்னொரு வசனத்தையும் படியுங்கள் நூத்தி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் சங்கீதம் ஏழாவது வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் உமது அதிசயங்களை தியானிப்பேன் ஆண்டோடைய அதிசயங்களை தியானிக்க வேண்டும் அப்ப பாருங்க அவருடைய கற்பனைகளை தியானிக்க வேண்டும் அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் அதுக்கப்புறம் அவருடைய கிரியைகளை தியானிக்க வேண்டும் அவருடைய கட்டளைகளை தியானிக்க வேண்டும் ஆமேன் ஸ்தோத்திர வழிகளை அவருடைய வழிகளை தியானிக்க வேண்டும் அவருடைய அதிசயங்களை தியானிக்க வேண்டும் இப்படி தியானிக்கையில் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூணில் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூணு படிங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்பது மூணு என் இருதயம் எனக்குள் அன எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது ஆமேன் என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அலையில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும் ஒரு ஒரு எழுப்புதல் உனக்குல வரும் தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தியானிக்கும் பொழுது ஆண்டோட வார்த்தை தேவனையும் அவருடைய வார்த்தையும் நாம் தியானிக்கணும் இன்னொரு வசனத்தையும் படிங்க நூத்தி நாலாம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலாவது வசனம் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் ஆமாம் அவருடைய அவரை தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும் அப்படி நான் தியானிக்கும் போது எனக்குள்ள அக்னி மூலம் ஒரு எழுப்புதல் வரும் ஒரு உற்சாகம் வரும் அல்லேலூயா நான் கத்தருக்குள்ள முடியும் ஆகவே ஈசாக்கு இந்த அனுபவம் இருந்தது ஈசாக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மாலை வேலையில் அவன் என்ன பண்ணான் தியானம் பண்ணி நான் என்று சொல்லி நான் நாம் படிக்கிறோம் ஆமன் ஸ்தோத்திரம் அடுத்ததாக இருபத்தி நாலு ஆதி ஆமை இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு ஆதி ஆமை இருபத்தி நாலு அறுபத்தி ஏழு படிங்க அப்பொழுது ஈசாக்கு தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு கொண்டு அவளை நேசித்தான் ஆமேன் ஈசாக்கு அந்த ரெபேக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ரொம்ப முக்கியம் அந்த அந்த அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான்

நேசித்தான் ரொம்ப முக்கியம் மனைவியை நேசிக்கணும் வேதம் அதைத்தான் சொல்லுது அதுக்கு முன்னாடி நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை படியுங்கள் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான் ஆமா மனைவியை கண்ட கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் ஆமாம் கர்த்தரால் தயவையும் பெற்றுக்கொள்கிறான் ஆமேன் ஆகவே மனைவியை கண்டடைகிற நன்மையானதை கண்டடைகிறான் மனைவியை கண்டடைந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம் நீங்கள் எல்லாம் நன்மையானதை தான் கண்டு கண்டடைந்திருக்கிறீங்க தேவன் உனக்கு நல்ல மனைவியை தான் கொடுத்திருக்கிறார் நன்மையானது தான் கொடுத்திருக்கிறார் நீ கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பட்சத்தில் கர்த்தர் உனக்கு நன்மையைத்தான் கொடுப்பார் என்பதில் சந்தேகமில்லை இன்னொரு வசனமும் படியுங்கள் நீதிமொழிகள் பத்தொன்பது பதினான்கு நீதிமொழிகள் பத்தொன்பது பதினான்கு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு புத்தியுள்ள மனைவி தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் அல்லுவியா புத்தியுள்ள மனைவியோ வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கிற சுதந்திரம் அப்பா அம்மா பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வீடு ஆஸ்தியெல்லாம் வைக்கணும் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டு கடனை வச்சுட்டு போகக்கூடாது ஆமேன் வீடு ஆஸ்தி சம்பாதிக்கணும் நீங்கள் கஷ்டப்படணும் நீங்கள் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஏதாவது வச்சுட்டு போனோம் ஆமேன் இது வீடும் மாஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் ஆனால் நீங்கள் வைக்கிறத இருப்பாருங்க இருக்கும்போதே எழுதி கொடுத்துடாதீங்க பிள்ளைங்களுக்கு நீங்க என் காலத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லுங்கள் வீடும் ஆஸ்தியும் வைக்கணும் நிறைய பெற்றோர் பெயர் செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா பிள்ளைங்க வந்து கேட்குறாங்க எம்மா இப்போ எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க எல்லாத்தையும் எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க நாங்கள் உங்களை பார்த்துக்க மாட்டோமோ அப்படின் வாங்க உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவோம் நோனோ நோனோ கவனமாக இருக்கணும் கடைசி வரைக்கும் எனக்கு பிறகு தான் இது உனக்கு இல்லை எழுவியா எனக்கு பிறகு தான் உனக்கு ஒரே மகனாக இருந்தாலும் சரி ரெண்டு மூணு மகனுங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி உனக்கு கத்தர் கொடுத்துருக்குற சொத்து நீ பெற்றோரே நீங்கள் வைக்கணும் சொத்து வைக்காமல் போகக்கூடாது ஏதாவது பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகணும் சின்னதாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒன்றை சம்பாதி வச்சுட்டு போங்க ஆனால் அது உங்கள் காலத்துக்கு பிறகுதான் புத்தி இனமாக உங்கள் காலத்தில் எழுதி கொடுத்துட்டு இன்றைக்கி நிறைய பெற்றோர் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலைமையில் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளே கொண்டு அவர்களை அங்கே முதியோர் இல்லத்தில் தள்ளுகிறார்கள் அங்கேயும் இடமில்லை கண்ணீரான ஒரு வாழ்க்கை ஏன் இது புத்தியினம் கவனமாக இருங்கள் ஆமேன் பிதாக்கள் சுதந்திரம் வைக்கணும் ஆனால் அது எனக்கு பின்னாடி தான் உங்களுக்கு என்று மிக கடை மிக கவனமாக இருக்க வேண்டும் ஆமேன் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் ஆனால் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு ஆமேன் இது தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் புத்தியுள்ள மனைவியை கர்த்தர் கொடுக்கிறார் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது பத்தொன்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல அதிகாரம் ஐந்தாவது வசனம் இதே நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் ஆமா தேவன் கொடுக்கிற ஈவு மனைவி புருஷனானவன் என்ன பண்ணுன்னா தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு கல்யாணம் ஆன பிறகு திரும்பி அப்பா அம்மாவோட ஓட்டிகிட்டு இருக்கக்கூடாது கூடாது அதுக்கு நான் அப்பா அம்மா விட்டுறக்கூடாது ஆனால் நீ மனைவியோட இசைந்துருக்கணும் கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவி நீ கர்த்தரோட வாழ் உனக்குன்னு ஒரு குடும்பம் நீ உனக்குன்னு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தணும் நீ உனக்கென்று ஒரு குடும்பத்தில் நீ சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் உன் மனைவியோடு இசைந்துருக்கணும் இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படியே அப்பா அம்மாவை விட்டுருணும்னு இல்லை அப்பா அம்மாவை கவனிக்கணும் அவங்கள கவனிக்க வேண்டியது ஆனால் நீ இசைந்திருக்க வேண்டியது உன் மனைவியோட தான் நீ சேர்ந்து இதுதான் தேவனுடைய ஒழுங்கு ஆனால் இன்னைக்கு என்ன நிறைய பேர் கல்யாணம் பண்ண கல்யாணம் ஆன பிறகும் அப்பா அம்மாவோடையே இசைந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அப்பா அம்மாவோடய சேர்ந்துருக்கிறாங்க வீடு நிம்மதி இல்லாமல் போய்விடுகிறது அப்படி கிடையாது நீ உன் மனைவியோடு இசைந்து இருக்கணும் இதுதான் தேவனுடைய ஒழுங்கு அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் அப்பா அம்மாவை கவனிக்கணும் அப்பா அம்மாவோட அப்பா அம்மாவோட கூட இருக்கணும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நம்ம செய்யணும் நீ இருக்க வேண்டியது உன் மனைவியோடு இசைந்து இருக்க வேண்டும் ஆமேன் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களில் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி ஐந்து படிங்க புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூறு மனைவி தேவன் கொடுத்த ஈவு புருஷர்களுக்கு பைபிள் சொல்ற ஆலோசனை புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் மனைவி இடத்தில் அன்பா இருக்கணும் மனைவி இடத்துல கசந்து கொள்ளக்கூடாது அப்படின்னா சண்டே போடக்கூடாது சண்டே இருக்கும் அது உடனே போயிடணும் அது ஈவினிங் வரைக்கும் கொண்டு போக கூடாது ஆமேன் ஆ சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் உன் கோபம் தனிய கடவுது அல்ல இலவியா ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் ஆகவே அதை கேரி அவுட் பண்ணிட்டு போவே கூடாது ஆகவே அன்பு கூறினோம் புருஷர்களே உங்கள் மனைவிகளே என்ன பண்ணும் அன்பு கூறணும் ஏசு அப்படிதான் அந்த சபை வந்து ஆண்டோருடைய மனவாட்டி அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்ன கடைசி அந்த இருபத்தி ஏழு கடைசியில் பார்த்தீங்கன்னா தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் அன்பு கூர்ந்து அதை சரிப்படுத்துறதுக்காக கரை திரை முதலான ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணார் ஒப்பு கொடுத்தார் அமேன் அதே மாதிரி மனைவியில் அன்பு கூர்ந்து உன்னை முழுவதுமாக அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய முன்னேற்றத்திற்கு குடும்ப முன்னேற்றத்திற்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் மனைவியில் அன்பு கூற வேண்டும் எழுவியா நம்ம வீட்டில் நம்ம வீடு கட்டப்படுவது அன்பினால கட்டப்பட வேண்டும் ஆமேன் அங்கே என்ன இருக்கக்கூடாது அங்க என்ன இருக்க ஈகோ ஈகோ ப்ராப்ளம் இருக்கும் நீ பெருசா நான் பெருசாலாம் இருக்கக்கூடாது நம்ம தான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தனித்தனியா இருந்தோம் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு நம்போ அல்லே லூயா நீ நான் என்பது கிடையாது ஆமேன் நம்ம நம்ம குடும்பம் ஆகவே அங்க ஒரு ஒரு ஈகோ ப்ராப்ளம் எல்லாம் போய் ஐக்கியம் தான் அங்கே இருக்கணும் அன்பு தான் நம்ம வீட்டில் முதன்மையாக இருக்க வேண்டும் ஆமேன் அல்லே லூயா ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தி எட்டாவது வருஷமும் அப்படித்தான் சொல்கிறது எப்பேசியர்ல ஐந்து இருபத்தி எட்டு எபேசியர் ஐந்து இருபத்தி அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான் இது தேவனுடைய ஒழுங்கு எப்போ உனக்கு குடும்பம் ஆயிடுச்சோ மனைவியோட இசைந்திருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் மனைவியில் அன்பு கூற வேண்டும் உன்னை நம்பி வந்தது இல்லையா உன்னை நம்பி தானே வந்திருக்கு ஒரு வீட்டில் நல்லா நிம்மதியா இருந்தது உன்னை உன்னை நம்பி நம்பி அது விட்டு வந்திருக்கு ஆகவே அந்த கத்தர் உனக்கு மனைவி அந்த மனைவியோடு நீ என்ன பண்ணும் இசைந்து இருக்க வேண்டும் மனைவிகளுக்கு என்ன சொல்றது ஆண்டோடைய வசனம் எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டு எபேசியர் ஐந்து இருபத்தி ரெண்டு அப்படிங்க மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள் மனைவிகளும் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படிங்கிறங்கள் ஆமன் மனைவி என்ன பண்ணணும் புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் ஆமென் கர்த்தருக்கு எப்படி கீழ்ப்படிகிறீங்களோ அதே மாதிரி புருஷனுக்கு கீழ் கொடுத்து புருஷன் கருத்தருடைய பிள்ளையாருக்கும் பட்சத்தில் எல்லா காரியத்துலேயும் புருஷனுக்கு கீழ்ப்படியும் ஆமென் ஆமாம் மனிதிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆமென் அல்லேலூயா ஈசாக்கு நம்ம பார்த்தோம்னா ஈசாக்கு இந்த ரெபேக்கா தன் மனைவியை என்ன பண்ணான் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான் ஆமென் மனைவியாக இருந்து முனாடி நீ நேசித்ததை காட்டிலும் அதாவது லவ் பண்ணி அங்கே எங்க போய் எல்லாம் பண்ணி எவ்வளோ அன்பாக இருக்கிற மாதிரி நீ காமிச்ச ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு பிறகு நேர் எதிராக நீ இருக்கிற இல்லை இன்னைக்கு கூட தான் ஆண்டவர் பேசுறாரு உன் வாழ்க்கை மாறணும் மனைவி ஆக்கி கொண்ட பிறகு அதிகமாக உன் மனைவியை நேசிக்கணும் உன் மனைவியை கசந்து கொள்ளாது உன் மனைவியோட அன்பை இசைந்துரு உன் மனைவியோட அன்பாயிரு உன் வாழ்க்கை கட்ட வீடு அன்பால் கட்டப்படணும் அங்கே ஈகோ ப்ராப்ளமே இருக்கக்கூடாது உன் சம்பளமாக ஏன் சம்பளமாக இருக்க கூடாது ரெண்டு சம்பளத்தையும் ஒன்றா போடணும் நல்ல எழுவியா ரெண்டு பேரும் ஒன்றை சேர்ந்து செயல்படணும் அன்பு தான் அதில் குடும்பமே அன்பால தான் கட்டப்படணும் இப்படி இருந்தால் தான் வீடு பிள்ளைங்கனால ஆசீர்வாத இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தர் வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தீங்கன்னா பிள்ளைங்க இருக்காங்கள பார்த்துட்டு வர்றாங்கள அந்த பிள்ளைங்களும் அன்பால் கட்டப்படணுன்னா மிக கவனமாக நீ உன் குடும்பத்தை கொண்டு வர வேண்டும் வீடு அன்பால கட்டப்பட வேண்டும் ஈசாக்கு ரெபேக்கால் என்கிற பிள்ளை தன் மனைவி கொண்டு நேசித்தான் கடைசி வரைக்கும் ரெபேக்காலை அவன் நேசித்தான் சந்தோஷமாய் ரெபேக்காளோடு இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆமன் அடுத்தது ஆதியாகமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஆதியாக இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இருந்த தன் மழடிய நோக்கி வேண்டுதல் செய்தான் மனைவி மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் மலடி பிள்ளை இல்லை கல்யாணம் ஆனவன எதிர்பார்க்கிறது குழந்தை பிறக்கணும் எதிர்பார்ப்பாங்க பிள்ளை இல்லை ஆகவே அது பலருக்கும் ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்கறது பொதுவாக கல்யாணமான தம்பதியர்களை எல்லாரும் வெளியிலிருந்து குத்துறது அவங்களால தாங்கிக்க முடியாது அதாவது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டால் பிடிக்காது எனக்கு பிடிக்காது நான் படிக்கும்போது ரொம்ப பெரிய பையனாக இருந்தேன் அப்போது எல்லோரும் என்னை காலேஜ் படிக்கிறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ நீ எத்தனாவது படிக்கிற நீ யாராவதுன்னு கேட்டால் எனக்கு கேட்க எனக்கு பிடிக்காத கொஸ்டின் அதுதான் அப்போ நான் எத்தனாவது படிக்கிறேன் பத்தாவது படிச்சுட்டு இருப்பேன் அப்போ பத்தாவது படிக்கிறேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ அவங்க என்னை ரொம்ப சீப்பாக பார்ப்பாங்க என்ன ஒரு பெரிய காலேஜ் ஸ்டூடெண்ட் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் பத்தாவது படிக்கிறேன்னா அவங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே அது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனாவது படிக்கிறேன்னா கேட்டு அது தாங்க முடியாது அடுத்தது கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்கள பார்த்து கல்யாணம் ஆகலையா கல்யாணம் ஆச்சா கல்யாணம் ஆகலையா வயசாச்சு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டால் அது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அத்தன வருஷமாக அவங்க பொண்ணு பார்த்துருக்காங்க இன்னும் கல்யாணம் ஆகலை எப்பா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருந்தால் பற்றாது ஆ பொண்ணு பார்த்து தேவ சமூகத்தில் ஜோம் பண்ணி கத்தரி தான் சித்தம் தானே உடனே அதை நீ கல்யாணம் பண்ணும் இல்லாமல் நீ உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பிரயோஜனம் கிடையாது தேவன் உன்னோடு கூட தேவன் உனக்கு நல்லது தான் கொடுப்பார் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அலெலுவான் ஸ்தோத்திரம் அடுத்தது குழந்தை பிறந்துச்சா குழந்தை இருக்கான்னு கேட்டால் பிடிக்காது குழந்தை இல்லாதவங்களுக்கு பிடிக்காது குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்டால் பிடிக்காது ஆகவே இங்கே ஈசாக்கனுடைய அதான் மலடி மலடி மலடியாக இருந்த மண் அந்த மனைவி இன்றைக்கெலாம் என்ன பண்ணுறாங்க ஒரு வருஷம் பார்க்குறாங்க மூணு வருஷம் பார்க்குறாங்க அஞ்சு வருஷம் பார்க்குறாங்க மறுபடியும்னா உடனே எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் எனக்கு தெரியும் என் ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் அதனால நான் வேறு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு மக்கள் பேசுகிறத கேட்டுருக்கிறேன் அப்படி பண்ணிக்கிட்டவங்களையும் எனக்கு தெரியும் அது சித்தம் கிடையாது தேவன் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்தார்னா எல்லா ஆசீர்வாதங்களையும் அதில் கொடுப்பான் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈபுன்னு பார்த்தோம் அப்போ தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அங்கே குழந்தை இல்லாமல் இருக்காது மலடி மலடியா மலடி மலடின்னு சொல்லிட்டு இல்லை இன்னைக்கு நிறைய பேர் மனைவியை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான் மலடி 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 வீட்டில் இருக்கிற பெற்றோர் துன்பப்படுத்துகிறார்கள் கணவன் வீட்டார் துன்பப்படுத்துகிறார்கள் புருஷனே துன்பப்படுத்துகிறான் குழந்தை இல்லை மலடி 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 உன் வாயிலிருந்தே இப்படி சொல்லிட்டு இருக்கிறீ ஒரு நாளை இப்போ இனிமே சொல்லாத கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருது கர்த்தர் உன் கூட பேசுகிறார் உன் மனைவியை பார்த்து மலடின்னு சொல்லாத தேவன் எனக்கு கொடுத்த மனைவி அதை இழுவியாம் அந்த மனைவியின் மூலமாக தேவன் எனக்கு ஒரு கொடுப்பார் கொடுப்பான் என்ன பண்ணும் தெரியுமா மல்லடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு என்ன பண்ணா கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் ஜெபம் பண்ணப்பா ஜபம் பண்ணா எல்லாம் நடக்கும் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது மல்லடியா மனைவி இருந்தா ஈசாக்கு என்ன பண்ணா ஜெபம் பண்ணான் லே லூயா ஜபத்தின் வல்லமை அவன் அறிந்திருந்தான் ஆண்டவர்கிட்ட போன போதும் ஜபத்தில் அதை வச்சா போதும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆமேன் எத்தனை பேர் இங்கே கர்த்தர் இந்த சபைக்கு வந்து குழந்தை இல்லாமல் வந்தோம் கர்த்தர் குழந்தைய கொடுத்து சந்தோஷமா போனாங்க கர்த்தர் எத்தனை பேர் இந்த குடும்பம் இந்த சபையில் வந்து ஆசீர்வதித்திருக்கிறார் ஜவம் பண்ணு தேவ சமூகத்துக்கு வா தேவ சமூகத்தில் வந்து ஜவம் பண்ணு கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடு கர்த்தருடைய வழியில் நடக்கும் ஒப்பு கொடு கர்த்தர் ஒன்று ஆமேன் சும்மா மனைவியை போட்டு இம்சப்படுத்திக்கிட்டே இருக்காத குத்திக்கிட்டே இருக்காது வீணா வார்த்தையினாலேயே காரியங்களை கெடுத்து போடாத தேவன்ட்ட ஜவுமண்ணு ஆமன் ஆண்டவர்கிட்ட ஜோமண்ணு ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட ஜோம் இந்த ராகேல் போல இருக்கிறாங்க ராகேல் என்ன பண்ணா ஆதி ஆகமம் முப்பதாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் ஆதி ஆகமம் முப்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் அப்படிங்க ராகேல் தான் யாகோவுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் ஆமாம் யாகோபை பார்த்து கேட்குறான் ராகேல் அவருடைய கணவர் யாகோபு ராகேல் என்னுடைய கணவர் யாகோப் அப்போது ராகேல் வந்து யாக்கோபை பார்த்து கேட்குறான் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் சாகிறேன் என்று சொல் யாக்கோபு சொல்றான் நானா பிள்ளை கொடுக்க முடியும் படிங்க அடுத்தவசனம் அடுத்தவசனம் அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் தேவன் தான் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிற நானா தேவன் தேவன் உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிற ஏன் தந்து பிள்ளை கொடுன்னு கேக்குறியே ஆகவே பிள்ளை கொடுன்னு ராங்கான இடத்துல போய் கேட்காத புள்ள வேணும்னா கர்த்தர் தான் கொடுக்க முடியும் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு அந்த மனைவியின் மூலமாக பிள்ளையை கர்த்தர் கொடுப்பாரு பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்போ உனக்கு பிள்ளை இல்லைன்னா ஆண்டோர் சமூகத்தில் போய் பிள்ளைய கேளு அண்ணா என்ன பண்ண இங்கே இங்கே ஈசாக்கு தேவன்றத்தில் வந்து கேட்டார் அதே மாதிரி அண்ணாள் என்ன பண்ண குழந்தை இல்லாததுனால ஆண்டோர் சமூகத்தில் போய் ஆண்டோர் நோக்கி கேட்டாள் தேவன் அவருக்கு தேவன் அவளுக்கு ஒரு அருமையான பிள்ளையை கொடுத்தா ஆகவே பிள்ளை இல்லைன்னா ஆண்டோருக்க போய் கேளு முயற்சிகள் செய்கிறதுல தப்பு இல்லை அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இவைகள் நீ எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை ஆனால் நீ ஜோம் பண்ணினா உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பா எல்லாத்தையும் மாற்றுவார் கர்ப்பத்தை கருத்தர் திறப்பார் அற்புதங்களை செய்கிற தேவன் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ அற்புதங்களின் தேவன் அற்புதங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை என்ன பண்ண தன்னுடைய தேவைக்காக தேவையில் முக்கியமான தேவை குழந்தை அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்டவற்றை சோம் பண்ணான் கர்த்தரவன் வேண்டதில் என்ன பண்ணார் கேட்டருளினார் அவன் மனைவி கர்ப்பம் நீ ஜபம் பண்ணினா கர்த்தர் ஜபத்தை கேட்பார் என்னது ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இல்லை லூயா ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இப்போ இதில் இன்னொரு முக்கியமான ரெண்டு இருபத்தி ரெண்டு ஆசனம் அதாவது ஆதியாமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு ஆதியாமம் இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதாவது இங்கே ஈஷாக்கு ஜபம் பண்ண பொழுது தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய் அதுக்கப்புறம் அவள் இந்த ரெபே கார்டு கர்ப்பத்தில் ஒரே ப்ராப்ளமாக தெரியுது அப்ப அவள் என்ன பண்றான் ஆண்டவர் பார்த்து கேட்கிறான் இப்படி ஆனால் எனக்கு எப்படியோ அதாவது யாக்கோசாக்கு ஜெவம் பண்ணுறாரு அதை பார்த்து ரெபே கால என்ன பண்ணுறா ஜெவம் பண்ணுறா உங்க வீட்டில் நீ ஜோம் பண்ணினா உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஜெவம் பண்ணுவாங்க நீ ஜெவம் பண்ணு நீ ஜெவம் பண்ணாதான் எல்லாம் நடக்கும் நீ ஜோ பண்ணு நீ ஜோம் பண்ணினா வீட்டில் இருக்கவங்களும் ஜெவம் பண்ணுவாங்க எல்லாம் சேர்ந்து ஜோம் பண்ணும் பொழுது ஒரு பெரிய மாறுதல் உண்டாகும் வீட்டு சூழ்நிலையே மாறும் அப்படி ஜோம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவளுக்கு விவரமாய் என்ன நடக்க போகிறது பிள்ளைகளை குறித்த விவரங்களை தெளிவாய் சொன்னார் என்று பார்க்கிறோம் ஜபாம் ஈசாக்கு ஜபித்தான் ரெபேக்காலும் ஜெபித்தார் தேவன் அவர்களுக்கு நல்ல குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார் ஆமேன் அடுத்ததாக ஆதியாகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூன்று ஆதியாகமும் இருபத்தி ஆறு பனிரெண்டு பதிமூன்று ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் விதை விதைக்கணும் ஆமென் விதை விதைத்தான் அதாவது பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான் அங்க ஒரு பயங்கர பஞ்சம் அந்த பஞ்ச காலத்துல வித விதைச்சான் விதை விதைக்கிறதுனா கொடுக்கறது ஆமாம் இருக்கிறத கொடுக்கணும் இருக்கிறத கொடுக்கணும் ஈசாக்கு விதை விதைத்தான் அதாவது அந்த விதையை நீ சாப்பிடவும் முடியும் விதையை விதைக்கவும் முடியும் விதையை சாப்பிட்டினா என்ன கிடைக்கும் இன்னைக்கு வாழ்வு அவ்வளவுதான் நாளைக்கு உனக்கு அறுவடையே இருக்காது விதையை விதைக்கணும் தேவன் ஒவ்வொருத்தருக்கும் விதையும் கொடுக்கறாரு சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறாரு விதையை விதைக்கணும் விதையை விதைக்காம விதையும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு அறுவடை இருக்காது இன்னைக்கு மாத்திரம் சாப்பிட முடியும் அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணுவேன் ஆகவே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்ச்சர் அவனை ஆசீர்வதித்தினால் நூறு மடங்கு பலன் அடைந்தான் அதாவது தேவன் எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பார்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது செயல்படணும் ஒர்க் பண்ணணும் விதை விதைக்கணும் சும்மா பத்தாது ஆகவே இவன் செயல்பட ஆரம்பித்தான் செய்தான் ஒர்க் பண்ணினான் செயல்பட்டான் ஆண்டர் உபாகமத்தில் சொல்றாரு உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலையும் பன்னெண்டாம் வசனத்திலையும் சொல்றார் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலையும் பன்னெண்டாம் வசனத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு எட்டாம் வசனத்தை படிங்க கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் நீ கையிடுற எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீ வேலை செய்யணும் நீ ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்துட்டு இருந்து கர்த்தர் நான் எப்படி ஆசீர்வதிப்பார் வேலை செய்ப்பா வேலை இல்லைன்னு சொல்லாத வேலை செய் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் அவங்க வெளி தேச வெளி ஊரில் இருந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் லாஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பகுதிக்கு வந்தாங்க இந்த பகுதியில் வந்து ஒன்றுமே இல்லை அந்த நிலைமையில் இங்கே வந்தாங்க இங்கே வந்து திரும்பமாக ஆண்டு இங்கே சபைக்கு நம்ம சபையிலேயே வந்தாங்க நம்ம சபைக்கு வந்து ஆண்டோடைய வார்த்தையை கேட்க ஆரம்பித்தாங்க திரும்பமாக ஒரு புதிதாக ஒரு அதே அவங்களுக்கு முன்னாடி அங்கே செய்த தொழிலை அந்த பிஸ்னஸை செய்ய ஆரம்பித்தாங்க கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்தார் படிப்படியாக உயர்ந்தாங்க அந்த ஜீரோலேருந்து இருந்து திரும்பி படிப்படியாக உயர்ந்து நல்ல மேலே வந்தாங்க இடம் வாங்கினாங்க வீடு வாங்க வீடு வாங்கினாங்க இப்படி அவங்க நல்லா அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார் நீ கழிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் சும்மா இருக்காத கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னா அவரை நம்பி வேலை செய் ஆமேன் நீ கைட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதிப்பார் நீ சும்மா உந்திட்டு இருந்தால் கத்தருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது ஈஷாக்கு விதை விதைத்தான் அதை கத்தரை ஆசிர்வதித்தார் ஆகவே நீ செயல்பட்டினா கர்த்தர் ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அடுத்தது அடுத்தது இப்படி ஈசாக்கு வர வர பலத்தே வந்தோம் படிங்க அந்த இருபத்தாறாம் அதிகாரத்தில் பன்னெண்டு

ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவன் வாழ்க்கையில் நல்ல ஆசீர்வாதமாக முன்னேறுகிறதான அங்கிருந்து அங்கிருந்ததான பெலிஸ்டியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வசனங்களை நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் முன்னோர்கள் வெட்டியிருந்த கிணறுகள் எல்லாம் என்ன பண்ணாங்க தூர்த்து போட்டார்கள் கடைசியில் அவன் இருந்த இடத்துல இருந்து அவனை விரட்டி விட்டான் என்ன பண்ணாங்க இருந்த இடத்துல இருந்து விரட்டி விட்டான் அதாவது பொறாம மனிதர்களுக்கு பொறாம வந்துடும் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கும் போது அவங்களுக்கு பொறாம வந்துடும் அவங்க பொருள் எடுத்து கர்த்தர் உன்னை கொடுக்கல அவங்க பொருள் எடுத்து கர்த்தர் உன்னை கொடுக்கல கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்கிறார் நீ கர்த்தருக்கு பயந்து வேலை செய்து உழைக்கிறது பட்சத்தில் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதித்து உயர்த்தும் பட்சத்தில் நீ உன் ஆசீர்வாதமாக இருக்கும்போது பொறாம வந்து விரட்டி விட்டாங்க என்ன பண்ணாங்க விரட்டி விட்டாங்க பதினேழாம் வசனத்தை படிங்க பதினேழு இருபத்தி ஆறு பதினேழு அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து ஆமாம் வேற தள்ளி போயிட்டான் விரட்டி விட்டு ஈசாக்கு சண்டை போடல ஈசாக்கு சண்டை போடல அவங்க கிட்ட அமைதியாக போயிட்டான் ஈசாக்கு ஒரு பொறுமையானவன் ஒரு அமைதியானவன் அவன் எதிர்த்து சண்டை போடுற அவன் அமைதியாக அடுத்த ஊருக்கு போனான் அங்கேயும் போய் பதினெட்டாம் வசனத்தில் அங்கேயும் ஒரு துறவு தோண்டினார்கள் பதினெட்டாம் வசனம் படிங்க தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மறித்த பின் பெலிஸ்த தூத்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின் படியே அவைகளுக்கு பேரிட்டான் வேற இடத்துக்கு போய் அங்கே திரும்பும் துறவும் தோண்டினான் ஆசீர்வாதமா அவனை கத்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் நான் சுருக்கிட்டே வந்துட்டேன் சுருக்கிட்டே போகிற நேரம் ஆயிடுச்சு இல்லையா அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு பலிப்பிடம் கட்டி தொழுது கொண்டான் பலிபிடம் கட்டி கூடாரம் போட்டான் ஆதி ஆமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து ஆதி ஆமம் இருபத்தி ஆறு இருபத்தி ஐந்து படிங்க அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான் ஆமா இது இங்க பாத்தீங்கன்னா பலிபீடம் கட்டினா பலிபீடம் கர்த்தருக்கு தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் பலிபீடம் கர்த்தருக்கு கூடாரம் தனக்கு ஆகவே முதல்ல என்ன பண்ணா பலிபீடம் கட்டினான் ரெண்டாவது கூடாரம் போட்டான் ஆமே முதல்ல தேவனுக்கு அல்ல அதான் ஏசு கிறிஸ்து சொல்றாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் முதல்ல கத்திர தேடு ஆகவே அவன் முதல்ல பலிபிடம் கட்டி அவன் கூடாரம் போட்டான் முதல்ல தேவனுக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்கிற ஒரு கோட்பாடு உடையவன் ஆபரகாம விட ஒரு படி மிஞ்சி போயிட்டான் ஆபரகாம என்ன பண்ணா பாருங்க ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிங்க ஆதி ஆகமும் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வித்தியாசத்தை முதல்ல கட்டி அதுக்கப்புறம் கூடாரம் போட்டான் ஆனா இங்க ஆபரகாம பாருங்க முதல்ல கூடாரம் கூடாரம் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணான் பலிபீடம் கட்டினான் அப்ப ஈசாக்கு ஆபிரகம் ஒரு படி முன்னாடி போயிட்டாரு முதல்ல தேவன் அடுத்தது தான் நான் இல்லை லூயா முதல் தேவனுக்கானவைகள் அதுக்கப்புறம் தான் என்னுடைய வைகள் ஆமேன் அபிரகம் செய்தது அவர் முதல்ல போய் கூடாரம் போட்டு அதுக்கப்புறம் பலிப்பிடம் கட்டினார் ஆனால் இந்த ஈசாக்கோ முதல்ல தேவனுக்கு பலிப்பிடம் கட்டி அதுக்கப்புறம் கூடாரம் போட்டார் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆண்டோருக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது கத்தனமை ஆசீர்வதிப்பார் லூயா அடுத்தது ஆதிமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்களை படிக்கும் பொழுது ஆதியாமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி எட்டு வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அபிமேலேக்கும் அவன் சிநேகிதராகிய அகுசாத்தும் அவன் தே சேனாதிபதியாகிய பீகோலும் கேராரில் இருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள் அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள் நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான் அதாவது எதிராளிகள் எல்லாம் ஈசாக்கு கிட்ட வர்றாங்க அவங்கள பார்த்து கேட்டான் ஏன் என்கிட்ட வரீங்க என்னதான் நீங்க துரத்திட்டீங்களே என்கிட்ட வரீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம் ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக போதும் அதாவது அவங்க வந்து சொல்றாங்க ஏப்பா நாங்க என்னென்ன பண்ணோம் உனக்கு எவ்வளவு துள்ள பண்ணோம் உன்னை விரட்டி அடிச்சோம் ஆனா நாங்க பார்த்ததெல்லாம் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தோம் நிச்சயமா கர்த்தருவம் கூட இருக்கிறார் என்பதை கண்டோம் நல்ல இலவியா நிச்சயமாய் கர்த்தர் உண்மோடு கூட இருக்கிறார் என்பதை கண்டோம் ஆகவேனால உங்ககிட்ட வந்து உடன்படிக்கை பண்ணி கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் உன்னோட கூட ஒப்புரவாகலாம் உன்னோட கூட உடன்படிக்க பண்ணிக்கொள்ளலாம் உன்னோட கூட சரியாகலாம் என காரணம் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் அலை லூயா அலை லூயா அலை லூயா உன் கூட கர்த்தர் இருக்கிறார் கண்டதுனால நான் கூட ஒப்புரவாக வந்தோம் என்று சொல்கிறார்கள் இந்த இடத்துல நிறுத்த விரும்புகிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உன் சத்துருக்களும் உன்னோடு கூட ஒப்புரவாவார்கள் ஆமன் கர்த்தர் கூட இருக்கிறாரா கர்த்தர் உன் கூட ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகலாம் என்று நான் விரும்புகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அதனால் இஸ்ரேவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள் அவர்கள் சாபத்தீடானார்கள் நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இருக்க மாட்டேன்றாரு சாபத்தீடானதையும் கூட வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உங்க கூட கூட இருக்க மாட்டேன் நான் உங்கள் கூட இல்லைன்னா உங்களுக்கு வெற்றி இருக்காது முன்னேற்றம் இருக்காது ஆண்டோர் கூட இருந்ததுனால முன்னேற்றம் இருந்தது வாழ்க்கையில் ஆசிர்வதிக்கப்பட்டாங்க ஆண்டவரோடு நடந்தாங்க சத்துருக்கள் ஒப்புரவானார்கள் இன்றைக்கி சாபத்தீடானது தான் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளையே உன் கூட கர்த்த இருந்தால் தான் அவனுக்கு வெற்றி உன் கூட கருத்து இருந்தால் தான் அவனுக்கு வாழ்வு உன் கூட கர்த்த இருந்தால் தான் அவனுக்கு ஆசீர்வாதம் உன் கூட கருத்தர் இருக்கிறாரா இல்லை சாபத்தீடானதை பிடிச்சிட்டு இருக்கிறியா விடுவியா அதை விட்டுரு அதை விட்டு கத்தரே ஆண்டவரே என்ன என்ன மன்னிப்பார் ஆண்டவரோட வா ஆண்டவரோட திருந்து உன்னோடு வர கேளு உன் கூட ஆண்டவர் வரட்டும் வெற்றி முன்னேற்றம் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கட்டும் கண்களை மூடி ஜபிப்போமா ஆண்டவர் நோக்கி பார்ப்போம் இளான்பின் பரவ ஒப்புதாவே நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே எங்களோடு கூட பல காரியங்களை பேசினீங்க ஈசாக்க தேவன் தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே ஈசாக்கு ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சியாக ஏற்படுத்தினீங்க எங்களுடைய முற்பிதாக்களாக ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பின்னாடி அந்த வம்ச வரலாறுல ஆண்டவரே ஈசாக்கு வம்ச வரலாறில் வரும்படி ஆண்டவரே நீங்கள் செய்தீங்க நீங்கள் அற்புதமான தேவன் ஆண்டவரே ஈசாக்கு உமக்கு பயந்து உங்களுடைய வழியில் நடந்தது போல நாங்களும் உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க கிருபத்தாரம் எவ்வளோ ஆசிர்வதியும் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படும் பல விதங்களில் பல வசனங்களின் மூலமாக உம்முடைய பிள்ளைகளோட இடைப்பட்டீங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் விலப்படுத்தும் உமோடு நடக்கிறவர்கள இருக்க கிருபத்தார் வெற்றி ஆசீர்வாதம் முன்னேற்றத்தை தார் நீரே நடத்தும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உமக்கே சகல துதியும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம் ஏ சுவை நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவேன் ஆமேன் 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 நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் தான சகல பரிசுத்தவான்களோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே 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 காட் பிளஸ் ஆமே பிரைஸ் ஆல் எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண ஜீசஸ் லிவ்ஸ் ஏஜி அனகா புத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை எட்டு மணிக்கு இரண்டாம் ஆராதனை காலை பத்து மணிக்கு மூன்றாம் ஆராதனை மாலை ஆறு மணிக்கு எங்கள் சபையின் முகவரி ஏசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை என் ஒன்று டோபிகானா தெரு அனக்காபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில் சென்னை ஆறு லட்சத்தி எழுபது உங்கள் ஜப உதவிக்கு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு ஆறு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது ஐந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக